பேசிக்கலி நம்ம வந்து என்ன இதுக்கு ஏன் இந்த டைட்டில் என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க? சாரோட பாட்டெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கலாம். சில பாடல்கள் வந்து கேட்டிங்கன்னா அந்த அந்த அது என்ன சொல்லுவாங்க, அந்த பிளாக் ஹோல் மாதிரி அது உள்ளே போய் மாட்டிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அதையே பாடிட்டு இருப்போம். ஒரு ஹெவியான ஒரு ஹார்ட் ஃபீலிங் ஒன்று ஆகிடும் இல்லையா? ஒரு ஹெவியாக வந்து பார்த்தோன்னா என்ன மாதிரி கூலிங் கிளாஸ் போட்டு ஃபீல் பண்ணுறோம் நம்ம ஷான் அவர்கள் தான். அவர்கிட்ட கேட்போம், நீங்கள் எந்த பாட்டு சார், ஐயோ இந்த பாட்டை இப்போ கேட்க வேணாம் நம்ம அப்புறமேட்டு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிற பாட்டுனா எது? என்ன ரொம்ப தொட்ட பாட்டு நிறைய இருக்கு. ஜோக்கர் படம் பண்ணும்போது அந்த படத்துல அந்த அவரு சோமசுந்தரமோட கேரக்டர் வந்து ஒரு பாட்டு கேட்பாரு. அது வரைக்கும் அந்த பாட்டு கேட்டதில்லை. என் கானம் அப்படின்னு ஒரு பாட்டு. என் கானம் இன்று அரங்கேறும், என் சோகம் இன்று வெளியேறும், ஏழை சொன்ன கீதம் கேட்கவில்லை யாரும், இன்று எந்தென்றாகும் வானம் வரை போகும், என் கானம் இன்று அரங்கேறும். இந்த பாட்டு தனியாக இருக்கும்போது கேட்டிங்கன்னா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் இந்த பாட்டு. This song really humbles me. ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல். சூப்பர். அதே மாதிரி எல்லாருக்கும் ஒன்று ஒன்று இருக்கும்ல. அனுமம் உங்களது ராஜசார்னா நிறைய எல்லா எந்த பாடல்னாலுமே கொஞ்சம் அதை திருப்பி கேட்கக்கூடாது, அது லூப் மோட்ல போயிட்டு இருக்கும். நான் வெறியன். எனக்கு என் ராசாவின் மனசில் அந்த சோல பசுங்கிலேயே அவர் வாய்ஸ்ல அதனால அந்த பாட்டை திருப்பி கேட்கவே முடியாது, அது கேட்டால் அப்படியே உடஞ்சிரும். பட் ஒரு பாடல் நிறைய பேருக்கு தெரியாது. நான் காலேஜில் படிக்கிறச்ச கிளாசிக்கல் தான் பாடிட்டு இருந்தேன். அப்போல்லாம் அவ்வளோ ஹை பாடி பழக்கம் கிடையாது. அஞ்சு கட்ட சுதியில் கர்நாடிக் பாடி. ஸோ அதில் எடுத்தோடனே ஜாதகத்தை பார்த்ததில்லை சாதகம் தேலையெல்லாம் மணக்கும் சந்தனம் பூசட்டுமா, இனிக்கும் சங்கதி பேசட்டுமா, ஏ மச்சானுக்கு அடைய நாச்சது அது பூவாய் பின்னால பித்தானது, அரும்பாகி முட்டாகி பூவாகி. என் லைஃப்ல நான் முதல்ல ட்ராக் பண்ண பாடுறது ராஜா சாருக்கு. இன்னைக்கு நான் பிளேபேக் சிங்கரா இருக்கேன்னா அதுக்கு ராஜா சார் தான் காரணம். ஏன்னா அது வரைக்கும் பிளேபேக் சிங்கர் ஆனும் நான் நினைச்சதே கிடையாது. லவ்லி. மனோ சார், மனதை தொட்ட பாடல்கள் அந்த லிஸ்ட் நிறைய இருக்கு. அதுல ஜிக்கி அம்மா கூட ஒரு சாங் பாடிருந்தது. அது அது நான் சும்மா நினைத்தது யாரோ நீதானே, தினமுனை பாடு நான் தானே, நீதானே என் கோயில் உன்னாதம் என்னாவில் ஊர்வலம் போம் பூந்தேரில். நினைத்தது யாரோ ரொமான்டிக்கா ரொமான்டிக் யூ நாட்டிங் ஓகே ஓகே ஓகே. எஸ் சுஜுமா, ராஜா சரோட எனக்கு ரொம்ப மனசில் அப்படியே டச் பண்ண ஃபர்ஸ்ட் சாங்னு ஜானகி அம்மாவோட சின்னத்தாயவள். அது எப்போ கேட்டாலும் அப்படியே மனசு உருகி, ஐயோ அப்படியே அவ்வளோ டச்சிங்காக இருக்கும் அந்த சாங்கும் அந்த சீனும் எல்லாம் சேர்த்து. பின் என்னோட லைஃப்பில் ஒரு சாங், அது நான் ஃபர்ஸ்ட் பாடின சாங், காதல் ஓவியம் கண்டேன் கனவோ நினைவோ அப்படி வரும் அந்த சாங். ஐ திங்க் ஒரு 60-piece ஆர்கெஸ்ட்ரா, வீணா காயத்ரி எல்லாம் லைவாக இருந்த ஒரு ஆர்கெஸ்ட்ரா கூட பாடின சாங்.